வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் பாட வகுப்புல மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்ட இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம். அதுல மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை என்பதையும், உயிர் ஈறு மெய்யீறு என்று அழைக்கப்படுபவை எவை என்பதையும், உயிர் முதல் எழுத்துக்கள் மெய் முதல் எழுத்துக்கள் எவை என்பதையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பாடப்பகுதி. பாடத்தை பாருங்க. சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை என்று கூறப்படுது. ஒரு சொல் இருக்குது அப்படின்னாக்க பல்வேறு எழுத்துக்களே ஒலிகளை அடிப்படையாக கொண்டது என்று கூறப்படுது. இந்த சொல் வந்துட்டு நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன அப்படின்னு கூறுறாங்க. சொற்களின் புணர்ச்சியில் வந்துட்டு முதல் சொல்லின் இறுதி எழுத்து வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கும். அந்த உயிர்மை எழுத்து வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களா தமிழ் எழுத்துக்களா அப்படின்றது தான் பார்க்கணும். பாருங்கள், எடுத்துக்காட்டு காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அறிய முடியுது இல்லையா. காவிரி அப்படின்றதுல இக்கு கூட்டல் ஆ தான் கா. அப்போது நமக்கு என்ன உயிர்மை எழுத்துக்கள் கலந்து வருது. அப்போ காவிரி அப்படின்றது வந்து தமிழ் சொல். டமாரம் இட்டு கூட்டலா டகர எழுத்து வந்துட்டு தமிழுக்கு சொல்லுக்கு முதல்ல வராது. அப்போ இது தமிழ் சொல் கிடையாது. ரக்கைன்றதும் வந்துட்டு தமிழ் சொல் கிடையாது. பாவை இப்பு கூட்டல் ஆ அப்படி சேரும்போது தமிழ் சொல் ஆகுது. ராக்கியும் வந்துட்டு தமிழ் சொல் கிடையாது. இரு கூட்டலாக வர்றது கிடையாது. அப்போ கோதைன்னு சொல்லும்போது இக்கு கூட்டல் ஆ இது வந்துட்டு தமிழ் சொல். டப்பா அப்படின்ற டகர எழுத்து வந்து சொல்லுக்கு முதல்ல வர்றது கிடையாது. அப்போது இவற்றுள் காவிரி, பாவை, கோதை ஆகியவை தமிழ் மொழி சொற்களாக உள்ளன. டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிறமொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிறமொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள் எவை என்று கூறும்போது என்னென்ன அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்க. முதல்ல வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் என்று கூறப்படுது. ரெண்டாவது, மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. மூன்றாவது, மெய்களில் கா ங ச ஞ த ந ப ம ய வ என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஞானம் என்னும் சொல்லில் மட்டுமே ங வரும். நான்காவது வந்து ட ந ர ல ழ ல ர ன என்னும் 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. ஐந்து, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இது மொத்தமாக பார்க்கும்போது புரியக்கூடியதாக இருக்காது, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இது விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள். இதில் மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. முதல்ல வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். முதல்ல வரக்கூடியது உயிர் எழுத்துக்கள் ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 உயிர் எழுத்துக்களும் சொல்லுடைய முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புள்ளி வச்ச எழுத்து வந்துட்டு சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவில் தான் வரும், அப்படி மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மூன்றாவது அப்படின்னு பார்க்கும்போது மெய்களில் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க, மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு மெய்யெழுத்துக்களில் ஒரு சில வார்த்தைகள் எழுத்துக்கள் வரும், ஒரு சில எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லும்போது மெய்யெழுத்துக்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் வல்லெழுத்துக்கள் கசட தபர, மெல்லினம் எங்கன நமன, இடையினம் எரள வழ அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் வந்துட்டு 6 எழுத்துக்கள், மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களில் வல்லினத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எது எது வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். கச தப இது மட்டும் இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் சொல்லுக்கு முதல்ல வரும். மெல்லின எழுத்துக்களில் ங ஞ ந ம இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். இடையினத்தில் வந்துட்டு யா வா அப்படின்ற 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வந்துட்டு ஆயுத எழுத்து வந்து சொல்லினுடைய முதல்ல வராது. அப்போது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10,
மொழி முதல் எழுத்துக்கள் அப்போ மொத்தம் 22 என்று கூறப்படுது. இதுதான் இதுக்கான விளக்கம். அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள்ல வல்லெழுத்துக்கள் 4, மெல்லினை எழுத்துக்கள் 4, இடையினை எழுத்துக்கள் 2, மொத்தம் 10. ஆக மொத்தம் மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 எழுத்துக்கள் வரும் என்று கூறலாம். அடுத்து இந்த கட்டத்தில் பாருங்க, குரல் என்ற சொல்லை இக்கு கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஆ கூட்டல் இல் என பிரிக்கலாம் என்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, உயிர்மெய் எழுத்த உயிரெழுத்து தனியாக, மெய் எழுத்த தனியாக பிரித்து பொருள் கொள்ளலாம். சொல்லின் முதலில் உள்ள கூ என்னும் உயிர்மெய் எழுத்தை இக்கு கூட்டல் ஊ என பிரிக்கும் பொழுது இக்கு என்ற மெய்யெழுத்தே சொல்லின் முதலில் வருவதை அறியலாம் என்று கூறலாம். இங் என்னும் மெல்லின மெய் விதம் என பொருள் தரும் ஞனம் எனும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுடனும் ஏ யா என்னும் வினா எழுத்துக்களும் இணைந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னாக்கா, அங்கனம் இங்கனம் உங்கனம் யாங்கனம் எங்கனம் என்று வரும். தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளதாக கருதப்படுது. உங்கனம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கத்தில் கிடையாது, ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல் பயன்பட்டுள்ளதாக கருதப்படுது. இன்றும் இலங்கை தமிழர் வந்துட்டு உங்கு உங்கனம் போன்ற சொற்களை வந்துட்டு பயன்படுத்தி வர்றாங்க. அப்போ பழங்கால தமிழை இன்னும் பேச்சு வழக்கில் அங்கே இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இலக்கண வரையறைகள் எல்லாமே எழுத்து மொழிக்கானவை அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வந்துச்சு அப்படின்னாக்கா அது தமிழ் சொற்களாக இருக்க மாட்டாது, பிற மொழி சொற்களாகவே ஒலிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22 எழுத்துக்கள் என்று கூறுறாங்க. இதுதான் வந்துட்டு மொழி முதல் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொழி இறுதி எழுத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் 24, இதுக்கான வரையறையை சொல்லும்போது 4 குறிப்புகளாக கொடுக்குறாங்க. அங்கே வந்துட்டு உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும் சொன்னாங்க இல்லைங்களா, இங்கே வந்துட்டு இறுதி எழுத்துக்களை குறிப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லும்போது உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும். 2வது பாயிண்ட்டு, மெய்களில் ஞ ந ம ந ய ர ல வ ழ ல என்னும் 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். 3வது, கசட தவற என்ற வல்லினமை யாரும் இங்கு என்னும் மெல்லினமை ஒன்றும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. 4வது வந்துட்டு, பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகிற எழுத்தையும் சேர்த்து கொள்வர் என்று கூறுறாங்க. இதுதான் வந்துட்டு மொழி இறுதி எழுத்துக்களாக சொல்லலாம். இதில் இஞ்சி இந்து இவ் மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11, குற்றியலுகரம் 1, மொத்தம் 24 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு எதுன்னு தெரியும், அந்த 12 மொழிக்கு முதல்லையும் வரும் மொழிக்கு இறுதியிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வந்துட்டு மொழிக்கு முதல்ல வரும்போது வேறு எழுத்துக்களும் இறுதியில் வரும்போது வேறு எழுத்துக்களும் வருது. எது எது அப்படின்னு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் மொழி இறுதி எழுத்துக்கள் 24 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18 எந்தெந்த எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு குறிப்பிடும்போது நம்ம ஏற்கனவே 3 பிரிவாக பிரிச்சு இல்லையா, வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வரக்கூடிய கசட தவற இந்த 6 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கன நமனன்ற எழுத்துக்களில் மெல்லின எழுத்துக்களில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஞ்சின்ற எழுத்து மட்டும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு இங்குன்ற எழுத்து மட்டும் வராது, மற்ற 5 எழுத்துக்களும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எரளவள என்ற 6 எழுத்துக்களும் வரும், அது கூட சேர்த்து குற்றியலுகிற எழுத்தும் வரும். அப்போ மொத்தம் வந்துட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் 24 என்று கணக்கிடப்படுது. புரியுதுங்களா, மெய்யெழுத்துக்கள் 18 வல்லின எழுத்துக்களில் 1 எழுத்து கூட வராது, மெல்லின எழுத்துக்களில் 5 வருது, இடையின எழுத்துக்களில் 6 வருது, குற்றியலுகரம் 1, அதோடு உயிரெழுத்துக்கள் 12 சேர்த்து மொத்தம் மொழி இறுதி எழுத்துக்கள் 24 என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்துட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் 24 என்பதற்கான விளக்கம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா புணர்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும்போது வந்துட்டு அவ்வாறே எழுதுகிறோம். தமிழரசி நாட்டுப்பெண் ஆகிய சொற்கள் வந்துட்டு ஒரு சொல் வடிவம் உடையவனாக கருதப்படுது. இருந்தாலும் இந்த 2 சொற்களுமே வந்துட்டு சேர்க்கையாக உள்ளன. தமிழ் கூட்டல் அரசி தமிழரசி, நாடு கூட்டல் பெண் நாட்டுப்பெண். இவற்றில் முதலில் இருக்கும் சொல்லை வந்துட்டு நிலைமொழி, தமிழ்ன்றது நிலைமொழி, அரசின்றது வறுமொழி,
அதனால வந்துட்டு இது வந்து புணர்ச்சி ஏற்படுது. இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியனவாக கருதப்படுது. பாருங்க எப்படின்றது வந்துட்டு உயிர் ஈறு மெய்யீறு அப்படின்றதுல குறிப்பிட்டு சொல்றாங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிர் ஈறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். இப்போ பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, மணி கூட்டல் மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு மணின்றதில் இறுதி எழுத்து நீ இருக்குது, அதை இன் கூட்டல் ஈன்னு பிரிக்கும் போது இறுதியில் வரக்கூடிய எழுத்து உயிர் எழுத்து. அப்போ இங்கே உயிர் எழுத்து இறுதியாக வர்றதால இது வந்துட்டு உயிர் ஈறு என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி மணிமாலை என்றானது இது வந்துட்டு உயிர் ஈறு. அப்புறம் பொன் கூட்டல் வண்டு அப்படின்னு சொல்லும்போது இன் என்ற மெய்யெழுத்து இறுதியில் வருது, சொல்லுக்கு இறுதியில் வருது. அப்போ இது வந்துட்டு ஈற்றெழுத்து மெய்யாக வர்றதால இது மெய்யீறு என்று அழைக்கப்படுது. இதுதான் வந்துட்டு உயிர் ஈறு மெய்யீறு என்பதன் விளக்கம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிர் ஈறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உயிர் முதல் மெய் முதல் எழுத்துக்கள் எவை என்பதை குறிப்பிடுறாங்க. வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். வாழை கூட்டல் இலை வாழை இலை வா உயிர் இது வந்து உயிர் முதல்னு சொல்லும்போது இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு வரும்போது என்ன உயிர் முதல் எழுத்து. தமிழ் கூட்டல் நிலம்ன்றதுல வந்துட்டு இன் இன் கூட்டல் ஈ. அப்போது இங்கே என்னன்றாங்க அவங்கன்னா மெய் முதல் எழுத்து வந்திருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வகுப்பறைக்கு வந்தீங்கன்னா தெளிவாக வந்துட்டு வகுப்பறையில் விளக்க சொல்கிறேன். எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி எப்படி ஏற்படுது அப்படின்றத, சொல் புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை நான்கு விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா ஈற்றெழுத்து முதல் எழுத்து எழுத்துக்காட்டு சந்திப்பு எழுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி அங்கே இல் கூட்டல் ஐயில் உயிர் எழுத்து வருது, அங்கே முதல் எழுத்து ஆவருது. அப்போ மெய் கூட்டல் உயிர்னு சொல்லும்போது தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை இழ் கூட்டல் ஆ. உயிர் கூட்டல் மெய்யில் வந்துட்டு தென்னை கூட்டல் மரம் ஐ கூட்டல் இம்மு. மெய் நான்காவது வந்துட்டு மெய் கூட்டல் மெய்யில் தேன் கூட்டல் மழை இன் கூட்டல் இம்மு வந்துட்டு சந்திப்பில் வருது. இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய புணர்ச்சி. இலக்கண வகையால் சொற்கள் வந்துட்டு நான்கு வகைப்படும். இவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்துட்டு பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன. பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்துட்டு பெயரையும் வினையை சார்ந்து வருது. இந்த இரு சொற்களுமே நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் வந்தால் கூட அவற்றின் புணர்ச்சி வந்துட்டு எழுத்துக்களின் புரிஞ்சு புணர்ச்சியாகவே கருதப்படுது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பட்டுங்க. நிலைமொழி வறுமொழியில் பெயர் கூட்டல் பெயர் கனி கூட்டல் சாறு, கனி ஒரு பெயர்ச்சொல் சாறுன்றது ஒரு பெயர்ச்சொல். பெயர் கூட்டல் வினைன்னு சொல்லும்போது தமிழ் கூட்டல் படி தமிழ்ன்றது பெயர்ச்சொல், படி படித்தல் ஒரு தொழில் வினையை குறிக்கக்கூடியது. வினை கூட்டல் வினைன்னு சொல்லும்போது நடந்து செல் நடத்தல் ஒரு வினை, செல்தல் செல்லுதல் அப்படின்றது ஒரு வினை. வினை கூட்டல் பெயர்னு சொல்வது படித்த நூல் படித்தது படித்தல் அப்படின்றது ஒரு தொழில், நூல்ன்றது ஒரு பெயர்ச்சொல். இதுதான் வந்து நிலைமொழி வறுமொழி சேரும் இடங்கள். புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒளி கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சியாக கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர புணர்ச்சி. சார்பெழுத்துகளுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் பத்து இருக்குது, அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லினுடைய முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றியலுகரம் நுந்தை தவிர்த்து குற்றியலிகரம் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வராது. இருந்தாலும் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளும் சொல்கிறாங்களே குற்றியலுகரத்தின் ஆறு வன்தொடர் நெடில் தொடர் உயிர் தொடர் வன்தொடர் மேன் தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் இது எல்லாமே குற்றியலுகரத்தினுடைய வகைகள். இந்த ஆறு வகைகளுமே சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படுகிறது. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன் நெடில் தொடர் குற்றியலுகரம், குசுறு துபுறு வல்லெழுத்துக்கள் மீது ஊர்ந்து வரக்கூடிய உகரம் தான் வந்துட்டு குற்றியலுகரம் சொல்கிற இல்லையே. அதை பாருங்க பீன்றது நெடில் எழுத்து, அது தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் நெடில் தொடர் குற்றியலுகரம். முரடு உயிர் தொடர் குற்றியலுகரம் இரு கூட்டலா அதுக்கப்புறம் வரக்கூடியது.
அதுக்கப்புறம் அச்சு, அதே மாதிரி வன்தொடர் குற்றி எழுகிறோம். பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி மென்தொடர் குற்றி எழுகிறோம். மார்பு, இடைத்தொடர் குற்றி எழுகிறோம். எஃகு, ஆயுதத்தொடர் குற்றி எழுகிறோம். இதுதான் வந்துட்டு குற்றி எழுகிற ஈற்றுகள் என்று குறிப்பிடுறாங்க. என் சொல்லுக்கு என்ன மரியாதை என தர்க்கம் பேசுவது இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் நம்மொழிக்கு முதலிடம். ஏற்படுத்த சந்தியுங்கள், இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த இலக்கண பகுதி. இதில் ஏதாச்சும் புரியலை அப்படின்னாக்கா கேளுங்க, வகுப்பறையில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கல, அது வரைக்கும் பொருள் புரிஞ்சு படிங்க. இதில் முக்கியமாக வினாக்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது மொழி முதல் எழுத்துக்களை பற்றி கேட்பாங்க, மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உயிர் ஈறு மெய்யீறு இரண்டு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உயிர் முதல் மெய் முதல் எழுத்துக்கள் எவைன்னு ரெண்டு மதிப்பெண்ணில் கேட்பாங்க, எழுத்துக்கள்வனை அடிப்படையில் புணர்ச்சி எவ்வாறு ஏற்படுது அப்படின்னு ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. அதனால் பொருள் புரிஞ்சு படிங்க, சந்தேகங்கள் எதனா இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. இதோடு இந்த பாடம் முடிஞ்சது, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.